ஆளுநர் உரையை தடுக்க நினைப்பது திமுகவினருக்கு வழக்கமான ஒன்று என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். கடலூர் நகர அரங்கம் அருகிலுள்ள கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகளை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மிகச் சிறப்பான ஆளுநர் உரையை தடுக்க நினைப்பது, ஆளுநர் உரையை தொடங்கும் போதே கூச்சல் குழப்பம் ஏற்படுத்துவதெல்லாம் தமிழகத்திலே திமுக மற்றும் எதிர்கட்சிக்கு வழக்கமான பழக்கமான ஒன்றாகிவிட்டது என்பதுதான் மக்களுடைய எண்ணங்களிலே இருக்கிறது. எதிர்கட்சியை பொறுத்தவரையிலே தமிழகத்திலே ஆக்கப்பூர்வமான பணியை செய்ய வேண்டும், அதைதான் மக்கள் விரும்புவார்கள். இன்றைக்கு அதற்கு நேர் மாறாக அவர்கள் செயல்படுவது தமிழகத்தினுடைய எதிர்கட்சியாக செயல்படுகிறாரா அல்லது மக்களுக்கு திமுக எதிர்கட்சியாக செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்களுக்கு எழுந்துள்ளது.